அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் உங்கள் கர்த்திக்

அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது தமிழில் இருக்கக்கூடிய அதீத ஆற்றல் வாய்ந்த ஒரு சுவிட்ச்வேர்ட் இன்றைய இந்த அற்புதமான நாளை முன்னிட்டு நேற்றைய தினமே ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கையும் நீங்க சேர்க்கலாம் நேற்றைய தினம் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த வீடியோவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டில் மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் மேலும் நம்ம டிவைன் டிவை சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும் சரிங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான மெத்தட் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல் விஷயம் இந்த ட்ரிபிள் நைன் மேஜிக் டே அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் தேதியும் ஒன்பது மாதமும் ஒன்பது இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை யூஸ் பண்ற டைமிங்ஸும் பார்த்தோம்னா ஒன்பது மணி அளவுல நம்ம பயன்படுத்துறோம் சோ இந்த ட்ரிபிள் நைன் சேருவதனால இதை ட்ரிபிள் நைன் மேஜிக் டேவாக நம்ம எடுத்துக்கிறோம் நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி அதன் அடிப்படையில் இந்த ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் டேவை யாருமே நீங்க தவற விடாதீங்க இதையெல்லாம் தாண்டி நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை சரிங்க எந்த இந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை சொல்லணும்னு பார்த்தோம்னா காலை ஒன்பது மணி முதல் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் ஆனால் அந்த டைமிங்ஸ் இப்ப முடிஞ்சு போச்சுங்க சோ இரவு ஒன்பது மணி முதல் ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளதாங்க இந்த ஆற்றல் மிக்க வார்த்தையை நம்ம உச்சரிக்கணும் இந்த மெத்தடுக்கு முக்கியமான விஷயமே டைமிங்ஸ் தாங்க சோ இந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண முடியாதுங்க ஏன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட சில பேர் கேட்பீங்க இந்த டைமிங் சேவிங்ஸ் முடிஞ்சு போச்சு சோ நாங்க என்ன பண்றதுன்னு அப்படிப்பட்டவங்க நீங்க வருத்தப்பட வேண்டாம் ஒவ்வொரு மாதமுமே இது போன்ற ஆற்றல் மிக்க ஏஞ்சல் டேஸ் நமக்கு கிடைக்கும் அந்த நாளில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய மெத்தட நீங்க அப்ப கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் இந்த ட்ரிபிள் நைன் அப்படின்ற நம்பர் மிகவுமே விசேஷமானது அதீத ஆற்றல் உடையது சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இன்றைய தினத்தை நீங்க தவற விடாதீங்க பொதுவாகவே ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் எயிட் மற்றும் ட்ரிபிள் நைன் இது போன்ற நம்பர்கள் அதீத சக்தி உடையது சரிங்க அடுத்ததாக இந்த டெக்னிக்ல தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம்னு பார்த்தோம் நான்கே எழுத்துக்கள் கொண்ட ஒரே ஒரு வார்த்தை தாங்க இந்த சுவிட்ச் என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு வகையான மந்திர சொற்கள் ஆனால் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க சோ எல்லாருமே இந்த மெத்தட தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம் இந்த மந்திர வார்த்தைகளை சில முறைகள் நம்ம எழுதினாலோ அல்லது ரிப்பீட்டடா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆழ்மனதில் பதியும் எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்துவிட்டால் அதை நம் வாழ்க்கையை மொழியின் நிஜங்களாக மாறும் அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி தெரியாமல் பயன்படுத்தினாலும் சரி அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச்வேர்ட்ஸ் இருக்குங்க இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தை சகல சௌபாக்கியத்தையும் நமக்கு தரக்கூடியது திரும்பவும் சொல்றேங்க இந்த வார்த்தை எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க சோ எல்லாருமே நீங்க பயன்படுத்தலாம் அடுத்ததாக இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த வார்த்தையை இன்னைக்கு உச்சரிக்க போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் தாராளமாக இந்த வார்த்தையை உச்சரிக்கலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டுனு மட்டும் கிடையாது வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் டைம் டைமிங்ஸ் மட்டும் தாங்க இன்றைய தினம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ளாக இருபத்தி முறை இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த வார்த்தையை உச்சரிக்கணும் அதே போல நீங்க வீட்டில இருந்து கோவில் இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம் கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கணும் அப்பதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும் அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்ல வேண்டாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சந்தோஷமான உற்சாகமான மனநிலையோட இந்த வார்த்தையை நீங்க சொன்னாலே போதும் உங்களுக்கு இந்த டைம்ல அதாவது கரண்டா தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதே போல ஒரு இனிப்பான செய்தியும் உங்கள் செவிகளுக்கு வரும் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்து அதாவது எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்காரலாம் தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க வெறும் தரையிலேயே நீங்க உட்கார் உட்காரலாம் வயதானவர்கள் தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம் நல்ல ரிலாக்ஸ்டா அமைதியா நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு இந்த ரெண்டுத்தையும் கவனிக்கணும் எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம பொறுமையா உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும் மூச்சு பயிற்சி எல்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க இப்படி செய்யறதுனால நம்முடைய மற்ற எண்ணங்கள் அனைத்தும் அடங்கி மனம் ஒரு நிலைப்படும் உடலும் மனமும் நல்ல லேசானத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இன்னும் சில பேருக்கு பார்த்தோம்னா லைட்டா தூக்கம் வருவதை போல உணர்வு வரும் நம்முடைய எண்ணங்கள் அடங்கினாலே நம் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் சோ அந்த ஒரு அமைதியான நிலைக்கு வந்ததற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ட்ரிபிள் நைன் நற்பவி அப்படின்ற வார்த்தையை நீங்க ஜெபம் செய்யணும் ட்ரிபிள் நைன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அல்லது ஒன்பது 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 நற்பவி அப்படியும் நீங்க சொல்லலாம் உங்களுக்கு எப்படி சொன்னா கன்வீனியா இருக்குமோ அதை போல நீங்க உச்சரிங்க நற்பவி ட்ரிபிள் நைன் நற்பவி அப்படியும் நீங்க சொல்லலாம் அல்லது ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஒன்பது 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 நற்பவி அப்படியும் நீங்க ஜபம் செய்யலாம் அதே போல எண்ணிக்கை மிக மிக முக்கியம் கரெக்டா இருபத்தி ஏழு முறை டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க அதிகமாகவும் சொல்ல வேண்டாம் குறைவாகவும் சொல்லக்கூடாதுங்க கரெக்டா டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் நீங்க சொல்லிடுங்க எந்த அளவிற்கு பொறுமையா அமைதியான மனநிலையோட இந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்களோ அந்த அளவிற்கு வேகமாக பலன்கள் கிடைக்கும் இந்த நற்பவி அப்படின்ற

ஆற்றல் மிக்க மேஜிக் டேவை யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த ட்ரிபிள் நைன் மேஜிக் டேவை முன்னிட்டு இன்னொரு சிறப்பு பதிவையும் நம்ம அப்லோட் பண்ண போறோம் விருப்பப்படுறவங்க அந்த மெத்தடையும் நீங்க சேர்த்துக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி <us>